தஞ்சையில் சோழ நாட்டு பட்டாளம் அமைப்பின் சார்பில் நடைபெற்ற போதைப் பொருட்களுக்கு எதிரான அணிவகுப்பினை தஞ்சாவூர் ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார்கள். போதைப் பொருள் பயன்பாட்டினால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் முன்னாள் இந்நாள் முப்படை மற்றும் துணை ராணுவ வீரர்கள் 50 பேர் தஞ்சாவூர் புகைவண்டி நிலையத்திலிருந்து பழைய பேருந்து நிலையம் வரை அணிவகுத்து சென்றனர். இந்நிகழ்வில் தஞ்சாவூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரவளி பிரியா, முன்னாள் படை வீரர் நல உதவி இயக்குநர் மேஜர் சரவணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட லண்டன் பேட்டை பகுதியில் அமைந்துள்ள சின்ன ஏரியில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் தூய்மை செய்யும் பணி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி நகரமன்ற தலைவர் பரிதா நவாப் தலைமையில் நகராட்சி ஆணையாளர் பொறுப்பு சரவணன், துப்புரவு அலுவலர் மோகன சுந்தரம் மற்றும் இந்தியன் ஸ்வச்சதா லீக்கில் பதிவு செய்த தன்னார்வலர்கள், இளைஞர்கள், துப்புரவு பணியாளர்கள் இணைந்து தூய்மை பணியை மேற்கொண்டனர். கிருஷ்ணகிரி கிங்ஸ் என்ற பெயரில் 120 இருப்பால் இளைஞர்கள் டி ஷர்ட் ஆடைகள் அணிந்து கொண்டு பணியில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் துப்புரவு ஆய்வாளர்கள் உதயகுமார், ரமணசரன் மற்றும் தூய்மை பாரத் திட்ட பரப்புரையாளர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் அமைந்துள்ள பாமக அரசியல் பயிலரங்கத்தில் உள்ள பெரியார் சிலைக்கு 144வது பிறந்தநாளையொட்டி பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து திண்டிவனத்தில் உள்ள வன்னியர் சங்க அலுவலகத்தில் இடஒதுக்கீடு போராட்டத்தில் உயிரிழந்த 21 தியாகிகளின் நினைவு நாளை முன்னிட்டு உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றி அஞ்சலி செலுத்தினர். நாகை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் மாவட்ட பாஜக இளைஞரணி சார்பில் ரத்த தானம் வழங்கி பிரதமர் மோடியின் பிறந்தநாளை கொண்டாடினர். இதில் பாஜக இளைஞர்கள் கலந்து கொண்டு ரத்த தானம் வழங்கினர். நிகழ்ச்சியில் இளைஞரணி சார்பாக மாவட்ட இளைஞரணி தலைவர் பாலாஜி ராகவன் தலைமையிலும் பொதுச் செயலாளர் மணிகண்டன் ஏற்பாட்டிலும் ரத்த தான நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் தங்க வரதராஜன், மாவட்ட தலைவர் கார்த்திகேயன், மாவட்ட பொதுச் செயலாளர் பானுச்சந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தந்தை பெரியாரின் 144வது பிறந்தநாளை முன்னிட்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் வணிக வரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தலைமையில் அனைத்து அரசுத்துறை அதிகாரிகள், அலுவலர்கள் சமூக நீதி நாள் உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர். முன்னதாக அலங்கரித்து வைக்கப்பட்ட தந்தை பெரியாரின் திருவுருவப் படத்திற்கு அமைச்சர் மூர்த்தி மலர்தூவி மரியாதை செய்தார். தொடர்ந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அனிஷ் சேகர், சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், பூமிநாதன், மதுரை மாநகராட்சி மேயர் இந்திராணி, பொன்வசந்த் உள்ளிட்ட அதிகாரிகளும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகராட்சியில் தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலம் குப்பையில்லா நகரை உருவாக்கும் நோக்குடன் முழு தூய்மை பணி மற்றும் பிளாஸ்டிக் ஒழிப்பு போன்றவற்றின் மூலம் நகரை சுகாதாரமாக வைத்துக் கொள்வதற்கான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் கலந்து கொண்ட தூய்மை பணியாளர்கள் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை கையில் ஏந்தியும் குப்பையில்லா நகரை உருவாக்குவோம் என்ற விழிப்புணர்வு முழக்கங்கள் எழுப்பியவாறும் சென்றனர். இதில் நகர்மன்ற தலைவர் மைக்கேல் ராஜ் மற்றும் நகராட்சி ஆணையர் ஷியாமலா ஆகியோரும் கையில் துடைப்பதுடன் தூய்மை பணி மேற்கொண்டனர். பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 72வது பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் நாடு முழுவதும் பாஜகவினர் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள பிரசித்தி பெற்ற கோட்டார் புனித சவேரியார் தேவாலயத்தில் தமிழக பாஜக மீனவர் பிரிவு செயலாளர் சகாயம் தலைமையில் பாஜகவினர் புனிதர் சவேரியார் மற்றும் புனிதர் தேவ சகாயம் ஆகியோர் உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பிரதமர் நரேந்திர மோடி நீண்ட ஆயுளுடன் சிறப்பான முறையில் ஆட்சி நடத்த வேண்டுமென மெழுகுத்திரி ஏத்தி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்டனா்.